இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் பாடினது போல நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆமென். ஆண்டவராக இயேசு சொல்லிவிட்டு கடந்து போனார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி கடந்து போனார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் கடந்து போன ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுக்குலமும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய உள்ளங்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறதுலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு வருவார் என்று சொன்னா அநேகர் வருவாரா என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவர் இயேசு வருவது நிச்சயம், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் பிதாவின் வீட்டில், அவருடைய பிதாவின் வீட்டில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவராக இயேசு அந்த பிதாவின் வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழியை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 14 கடந்து வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 14 6 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, எல்லாரும் வாசித்தாலும் பரவாயில்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்படும். அதற்கு இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. ஏன் அதற்கு என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 14 2 வாசிக்கலாம், 3 வாசிக்கலாம். 3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு சொன்னார். இப்ப 5 வாசிக்கலாம். தோமா அவரை நோக்கி ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். உரலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன பொழுது அவரோடு இந்த சீஷர்கள் எல்லாரும் ஆமென், ஆண்டவரே எப்பொழுது வருவீர் என்று கேட்பாங்க நினைச்சாங்க. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் நினைத்திருப்பார் நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆனா அவரோடு இருந்த தோமா, அதுல இந்தியாவுக்கு வந்த தோமா, அல்லேலூயா, எங்க வந்த தோமா? ஆமா, தாமஸ் மவுண்ட்ல அரித்து கதை சோத்துரும் சாந்தோமில் அடக்கம் பண்ணப்பட்ட தோமா, அல்லேலூயா, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். பாருங்க என்ன கேட்டார் தெரியுமா? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு 3.5 இயேசுவோடு கூட நடந்த தோமா கேட்கிறான். யார் கேட்கிறது? யாரோடு நடந்த தோமா? இயேசுவோடு கூட 3.5 நடந்த தோமா கேட்கிறான், ஆண்டவரே சோத்ரோ நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போதான் ஆண்டவரை இயேசு சொல்லுகிறாரு, தோமாவே நீ இதுவரைக்கும் வழியை தெரியாம இருந்துகிட்ட, நீ இதுவரை உனக்கு என்ன தெரியல, வழி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே சொல்லு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் தான் ஐயா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவன் எங்க வரப்போறதில்லை, பிதாவிடத்தில் வரப்போவதில்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒருவேளை தோமாவை போல
கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற திரளான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கேள்விக்குறியோடு. ஆனா இயேசு ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் சீவருமா இருக்கிற என்னால் அல்லாதபடிக்கு எந்த மனுஷனும் பிதாவிடத்தில் வர முடியாது. இன்னைக்கு அநேகர் பல வழிகளை தேடி போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க, கர்த்தரே ஸ்தோத்திரம், நான் எப்படியாகிலும் பிதாவிடத்தில் போய்விடுவேன். கர்த்தரே ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு அருமையான காவல்துறையில் பணி புரிந்து சொன்னார். அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, இயேசு சீக்கிரம் வருவாரே, ஆகல் நீங்களும் பரலோகத்துக்கு போறது ஆயத்தம் ஆகணும்னு சொல்லி அவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப அறிவிப்புனா பேசும்போது கர்த்தர் சோதர கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இயேசு தான் வழி அப்படின்னு. ஆனா அவர் அருமையான ஒரு டயலாக் விட்டார். என்ன விட்டார் தெரியுமா? இயேசு வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வருவார்னா நான் தமிழ்நாட்டில் நான் காவல்துறையில் நான் இருக்கிறேன், இங்க போலீஸ் எஸ்கார்டு கேட்பார். என்ன கேட்பாரா ஆண்டவர், என்ன கேட்பாரா இயேசு, என்ன கேட்பாரா சொல்லுங்களாங்க. அவர் போலீஸ் பாதுகாப்பு கேட்பாரு, ப்ரொடெக்ஷன் கேட்பாரு. அப்ப அந்த கூட்டத்தில் நான் முன்ன வந்துடுவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் இயேசு வரும்பொழுது இந்த அவருக்கு இந்த உலகத்திற்கு எந்த மனுஷனுடைய பாதுகாப்பும் தேவையில்லை. அவரை தூத, அவரை சூழ தூத கணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தரை கேட்டிருந்தால் லேகியோனுக்கு ஒப்பான எத்தனையோ தூதர்களை கர்த்தர் அனுப்பியிருப்பார். ஆமென். அநேகர் நினைக்கிறது என்ன, ஏதோ ஒரு வழியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ள போயிடலாம்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு இருக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ள கூட, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிறது என்ன, மெட்ரோ ட்ரெயின்ல கூட போகணும் உன் பிள்ளை கூட வர முடியாது, முந்தானை பிடிச்சிட்டு கூட எங்க வர முடியாது, ஏர்போர்ட்டுக்குள்ள வர முடியுமா? அதுக்குன்னு தனியா என்ன வேணும், டிக்கெட் வேணும், அப்படிதானே, அப்படிதானே. ஐயோ என் பிள்ளை பாருங்க, பிறந்து குழந்தையா இருக்கு, 3 மாதம் கூட ஆகல, அந்த குழந்தை இங்க ஏர்போர்ட்ல கொண்டு போனா தனியா என்ன எடுக்கணும், என்ன எடுக்கணும், யாரும் தெரியாம கொண்டு போயிடாதீங்க, பஸ்ல கொண்டு போறது போல கொண்டு போயிடாதீங்க, பிள்ளைய வெளியே விட்டுட்டு தான் போகணும் பிறகு. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்விதமாய் சட்டங்களும் திட்டங்களும் உலகத்தில் இருக்கும் போது என் அருமை ஆண்டவராய் இயேசு வரும்பொழுது சோத்திர இயேசு அல்லாதபடி ஒருவர் எங்க போக முடியாது, பிதாவிடத்துல போக முடியாது. இப்ப ஒரு கேள்வி, பிதாவிடத்துல போனா என்ன கிடைக்கும்? ஆமென். கர்த்தர் சிலருக்கு கேள்வி எழும்புது, கர்த்தர் சோதரும் கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் சோதரும் கொஞ்சம் கவனிங்க, பிரைஸ் சொல்லாட். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கேள்வி, பிதாவிடத்தில் போனா என்ன கிடைக்கும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவராக இயேசுவே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு அல்லாதபடிக்கு ஒருவரும் பிதாவிடத்தில் போக முடியாது. அந்த பிதாவிடத்தில் போனா என்ன கிடைக்கும், ஏன் போக வேண்டும்? வாசிக்கலாம், யாக்கோபு சொல்லும்போது 1:17 சொல்லுகிறார். யாக்கோபு எழுத நிருபம் 1:17. இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இதுல நமக்கு தேவையான வார்த்தை, இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதனா இருக்கிற எந்த மனிதனுக்கும், அல்லது பூமியில ஒரு நன்மை வர வேண்டுமா இருந்தால், பூமியில ஒரு மனிதன் நன்மை பெற வேண்டுமா இருந்தால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மழை கூட எங்கிருந்தா கட்டளையிடப்படுகிறது, பரத்திலிருந்து கட்டளையிடப்படுகிறது. அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மை வர வேண்டுமா இருந்தால் அது பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க, எந்த மனிதனுக்கு நன்மை வேண்டுமா இருந்தால் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஆனா யார் வழியாய் வருகிறது? இயேசுவின் வழியாய் வருகிறது. ஆமென். என் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து வைத்தவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் இந்த உலகத்துல மனிதனுக்கு நன்மை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஒருவேளை சிலர் நினைக்கிறாங்க, நன்மையை பெற்றுக்கொள்ள சோத்திரம் இந்த தேசத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் இடத்திலோ அல்லது தேசத்தில் இருக்கிற அதிகார இடத்துல போனால் நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நன்மை வர வேண்டுமா இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வருவது மட்டுமே நன்மையா இருக்கும். அல்லேலூயா.
கர்த்தரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அநேகருடைய உள்ளங்களில் ஒரு கேள்வி, நான் நன்மையை பெற்றுக்கொள்ள ஏன் இந்த மனிதனிடத்தில் போகக்கூடாதா? இந்த மனிதன் எனக்கு நன்மை செய்தால் நான் வாழ்ந்து விடுவேனே. இந்த நபரிடத்தில் நான் நன்மையை எதிர்பார்க்கிறேனே. நீ நன்மையை மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒருவேளை உனக்கு நலமா இருக்கலாம், ஆனால் வேதத்தின்படி அது உனக்கு நலமா இருப்பதில்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனும் நலமானதல்ல. காரணம் என்னன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு பரமண்டலங்களில் ஒரு பிதா இருக்கிறார். அமேன். அல்லேலூயா. அவர் அங்கிருந்து நன்மையை கட்டளை இடுகிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வழி இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். அந்த கர்த்தரே ஸ்தோத்திரம். அதற்கு ஆண்டவராகிய இயேசு இன்னொரு காரியமாய் சொல்லும்போது சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:11 மனிதர்களுக்கு விளங்கும்படியாக, மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக, ஸ்தோத்திரம், மனுக்குலத்திற்கு அது அறிவை உண்டாக்கும்படியாய் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையாலே கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஒரு அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, நீங்க எல்லாம் யாரு, நீங்க எல்லாம் யாருன்னு சொன்னாரு, யாருன்னு சொன்னாரு? அவருக்கு முன்னால் நின்ன மனிதரை பார்த்து என்ன சொன்னாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆமென். என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து, என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா மனுஷனை பார்த்து சொல்லுவார், நீங்க எல்லாம் யாரு, பொல்லாதவங்க. அருமையான தேவப்பிள்ளை, நீ நினைக்கலாம், நீ நல்லவன் நீ நினைக்கலாம், என் ஆண்டவர் சொல்ல நீ பொல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. சகோதரர், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல நீ பொல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாங்க, பாருங்க, உங்களை பத்தி பக்கத்தில் உங்களுக்கு கேட்டாதான் தெரியும். அல்லேலூயா. சிலரை வீட்டில் பெற்றோர்கிட்ட கேட்டால் தெரியும், அவன் பொல்லாதவன், அவன் பொல்லாதவா. யார் சொல்றது? வீட்டாரே சட்டியல் கொடுக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமாக கேட்டால் தான் சொல்லுவாங்க, ஐயோ அவனா அவளா. யார் சொல்றது? யார் சொல்றது? வேதத்தில் இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. பென்யமீன் பிறக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவருடைய தாய் பெனானின்னு பேரிட்டா, வேதனையின் மகனேன்னு பேரிட்டா. உடனே யாக்கோபு சொன்னா, ஐயோ உனக்கு வேதனையா இருக்கலாம், ஆனா எனக்கு வலதுகரத்தின் மகன் சொல்லி பெண்ணியமீன் பேரிட்டான். இப்படி பேரிட்டான். அல்லேலூயா. பெண்ணியமீன் என்ன அர்த்தம்? வலதுகரத்தின் மகன் பேரிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப பிறந்த நேரத்தில் குழந்தையா இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ராகேலுக்கு என்ன வேதனையே தெரியாது. அந்த பிரசவ வலி அவளால் தாங்க முடியல போல இருக்கு. ஐயோ எனக்கு வேதனை கொடுத்தான்னு சொல்லி இவன் பறக்கவும் அவன் சாவும் சரியா இருந்து. அல்லேலூயா. ஆனா இவன் சொன்னா என்னுடைய வலதுகரத்தின் மகன் பேரிட்டான். ஆனா அதே மகனை சோத்துரோ அவன் எல்லா 12 கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது எப்படி சொன்னான் தெரியுமா? பென்யமீன் பீறுகிற ஓனாய். அல்லேலூயா. வாசிக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதியாகம் புஸ்தகம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓனாய். யார் சொல்றா? அதுக்கு உங்களுக்கு ஆதாரமா பார்க்கணும்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். 49:1 உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. செவி கொடுங்க. அல்லேலூயா. அப்போ
கதைசோத்திரம் ஒரு நாள் வளருகிறத்தின் மகன் என்று சொன்னவன் என்ன எப்படி சொல்லி முடிக்கிறான்? பெரியவன் யாரு? பீறுகிற ஓனாய். அல்லேலூயா. அதனால்தான் சோத்திரம் ஆண்டவராகிய தேவன் சொன்னா, நீங்க யாரு? பொல்லாதவங்க. ஒருக்கா நல்லா இருந்தா நல்ல பிள்ளைங்க, சோத்திரம் கொஞ்சம் ஏதாவது குறும்பு பண்ணிட்டு அவ்வளவுதான், அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் பேர் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி முடிச்சிருவோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் அழகா சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் சொத்துற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறீங்க. பொல்லாத வார்த்தையும் கொடுக்கறீங்க, ஆனா கொடுக்கும் போது நல்ல ஈவுகளை கொடுக்கறீங்க. ஸ்தோத்திரம். ஆனா நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதா பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொத்துற உங்களுக்கு நன்மையானதை தருகிறது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனிடத்தில் இருந்து நன்மை பெற்றுக்கொள்ள இயேசுதான் வழி. ஆமென். அந்த வழியாய் போனால் பரலோகத்தில் இருக்கிற நன்மை அத்தனை நம்ம சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நன்மையை இழந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில நன்மை நான் இந்த நாட்களில் ஜபிக்கிற ஒரு ஜபமே, ஆண்டவரே இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மை, இன்னொரு ஆளுடைய நன்மை எனக்கு தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னொருடைய நன்மையை விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டு சகோதரிமார், நேற்று ஒரு டாக்டருக்கு ஒரு சகோதரி, கடந்த நாள் இன்னொரு சகோதரி, ரெண்டு பேர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எங்க அப்பா பணம் கொடு, அப்பா இடத்துல பணம் கொடுத்து வாங்கினதான பூமிக்கு என்னுடைய சகோதரர்கள் வழக்கு போடுகிறார்கள். அல்லேலூயா. என்ன கொடுத்து வாங்கினதற்கு? பணம் கொடுத்து வாங்கினதற்கு. பணத்தை கொடுத்து பெற்றுக்கொண்டு அவங்க விலைக்கு விற்க போனாங்க, பிள்ளைகள் வாங்கினார்கள். அதையே கதை சொத்துறோம். அது எங்க அப்பா சொத்துன்னு ரெண்டாவது என்ன செய்யறாங்க? வழக்கு போடுறாங்க. இவ்விதமான உலகத்துல நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடையது அல்லாததை உன்னுடையதா எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆனா உன்னுடையதை இழப்பதற்கு நீ விட்டு கொடுக்கவும் கூடாது. ஆமே சொல்லுகிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அதைத்தான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன், இந்த உலகத்துல தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மை. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சிறுபிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, ஆண்டவராகிய தேவனிடத்தில் நீங்க கேட்கும் போது கேட்க வேண்டியது என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் ஒன்றை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவராகிய தேவனை எனக்கு தாருமனு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க? கேட்டு பாருங்க. ஒரு மனிதன் தடுக்க முடியாது, ஏன்னா இயேசுதான் வழி, அவனத்துல போனா போதும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவின் மூலமாய் போனால் கிடைக்க வேண்டிய நன்மைக்கு வேறு வழியாய் தேடி போகிறதுனால அந்த நன்மை எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நன்மை தடைபடுகிறது? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில பரலோகத்தில் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற பிதா வைத்திருக்கிற நன்மை தடைபடுகிறது என்று பார்ப்போமா இருந்தால், எரேமியாவை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், எரேமியாவின் புஸ்தகம் 5 25 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எரேமியா 5:25, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை உங்களுக்கு விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவின் மூலமாய் அல்லது பரம பிதா வைத்திருக்கிற நன்மை, கதை சோத்திரம், பரலோகத்தில் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற நன்மை, பரத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், இங்கே சொல்ல உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? 23:24 வாசிக்கலாம். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. கவனிங்க, இது ஒரு பெரிய ரகசியமான காரியம். இந்த 24 வசனம்,
இப்ப முரட்டாட்டம் பண்ணி போகிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அருமை அறுப்புக்கு நியமித்த கர்த்தர் ஸ்தோத்திரம், அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி நாங்கள் தங்கள் இதயத்தில் என்ன செய்வதில்லை அப்படி எனக்கு நன்மையை தருகிற கர்த்தருக்கு பயந்திருப்பேன்னு சொல்றதில்லை. ஏன் மனுஷனுக்கு நன்மை தடைபடுகிறதுன்னா பாருங்க, அழகா சொல்லப்பட, அந்தந்த பருவத்தில் நீங்க உழைக்கிறீங்க, சோத்துல நன்றாய் சம்பாதிக்கிறீங்க, வேலை எடுக்க பார்க்கறீங்க, வருமானங்கள் வருது, அந்த வருமானங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் எனக்கு தருகிறது என்று சொல்லி கர்த்தராகிய தேவருக்கு கொடுத்த கர்த்தருக்கு பயந்திருக்காதபடினால் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறார். ஆமென். எதை தடை பண்ணுகிறார்? ஆசீர்வாதங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படாததினால் அவங்க முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. பொதுவாகவே நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் அவன் மனப்பூர்வமாய் ஒன்றை கொடுக்கலன்னா அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது இல்லை. நீங்க உங்க பெற்றோடத்தில் கூட வாங்கி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வர வேண்டியதான், அதை மனப்பூர்வமாய் தரலன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைத்திருப்பதில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க, கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நாம் தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது. நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது. அதனால்தான் ஸ்தோத்திரம், சாலோமோனுடைய ஆண்டவராக தேவன் ஒரு நாள் சொன்னார், ஒன்று நாளாக ரெண்டு நாளாக புஸ்தகம் கர்த்தர் சோதர 7:14 வசனத்தை வாசிக்கிறவர்கள் அங்க சொல்லுகிறார், வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு எதை கட்டளையிடுவேன்? சேமத்தை கட்டளையிடுவேன். எந்த மனிதன் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறானோ அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. யார் பார்க்கிறது? பரலோகத்தில் இருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை கவனிக்கணும். அழகாய் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். எந்த வழி? ஏற்கனவே இயேசு என்ன ஆளுன்னு சொன்னார், நீங்க பொல்லாதவர்கள். அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற எந்த மனிதனா இருந்தாலும், அல்லது பூமியில வாழ்கிற எந்த மனிதனா இருந்தாலும், தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவானா இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு பாவத்தை மன்னித்தவர்கள் என்ன செய்வாரா? தேசத்துக்கே சேமம். நம்முடைய இந்திய நாட்டுக்கு சேமம் வேணுமா? நானும் நீங்கள் சேர்ந்து அமை தேவன் சமூகத்தில் அறிக்கையிட்டால் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவினால் பிதாவிடத்திலிருந்து வர வேண்டிய எத்தனையோ நன்மைகள் ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களில் சொன்னேன்னு நினைக்கிறேன், கைக்கு எட்டினது எங்கே எட்டலை? வாய்க்கு எட்டலை. கை கெட்டினது வாய்க்கு எட்டலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு மனுஷன், அதை நான் வாசித்து நேரத்தை எடுக்க விரும்பலை, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களில் கொடிய பஞ்சம், சாதாரணமான பஞ்சம் இல்லை, ஒரு கழுதை தலையின் விலை 80 வெள்ளிக்காசு விற்கிற அளவில் பஞ்சம். அப்போ சோத்ரம் ஒரு ஸ்திரீ வந்து சொல்லுகிறார், ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவே என்னை ரட்சியும். அவன் அலங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிறான். அவன் கேட்கிறான், நான் எதனால் என்ன ரட்சிப்பேன்? அவன் வந்து முறையிடுறது நியாயம், ராஜாவிட்ட தான் கேட்க முடியும். நம்ம ஆட்கள்லாம் கதை சோதர இப்பொழுது அரசாங்கத்தில் போய் எங்களுக்கு போடு போடு படி போடுன்னு கேட்கறது போல அவள் கேட்க போனான். இஸ்ரவேலின் ராஜா இடத்துல சோத்ரோ போகும் பொழுது அவன் அலங்கத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் கேட்கிறான், நான் எதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன்? சோத்ரோ
அல்லேலூயா. களஞ்சியத்தில் இருந்தா அல்லது ஆலையில் இருந்தான் பார்த்தா அவனே ரெட்டுடுத்தினவனாய் காணப்படுகிறான். யாரு? ராஜா. ராஜாவே ரெட்டுடுத்தவனாய் காணப்படுகிறான். இந்த செய்தி எலிசா தீர்க்கதரிசிக்கு வந்தது. எப்படி வந்ததுன்னா, இந்த ராஜா சொல்லுகிறான், இந்த எலிசா தீர்க்கதரிசி தான் காரணம். இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னது? இந்த எலிசா தான் காரணம். அதனால அவனைத்தான் முதல்ல சரி கட்டணும். அவன் இந்த உலகத்தில் வைக்கக்கூடாது தீர்மானம் பண்ணுகிறான். ஆனா எலிசாவின் வார்த்தை என்ன தெரியுமா? நாளைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் சோத்திரம், ஒருபடி வார்கோதுமை வா ஒரு சேக்கலுக்கு விற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப பிரதானிக்கு கைலா கொடுக்கறதான சோத்திர, ராஜாவுக்கு கைலா கொடுக்கிற பிரதானி வந்து சொல்லுகிறான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்கக்கூடிய காரியமா? அல்லேலூயா. ரெண்டராஜர்களின் புஸ்தகத்தில் நீங்க ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எடுக்க வேண்டாம், கவனிங்க சோத்ரோ. இது வானத்தின் மதகுகளை திறந்தால் நடக்கக்கூடிய காரியமான்னு கேட்கிறான். அவன் சொன்னா, நீ உன் கண்களால் மட்டும்தான் பார்ப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்டேன், அதுல ஒரு புடி கூட சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இப்ப ராஜா என்ன பண்ணான்னா, அடுத்த நாள் கதை சோத்ரோ, ஒலிமுக வாசல்ல இப்பொழுது தானியம் விற்கப்படுகிறது. அல்லது கதை சோத்ரோ, அப்ப தானியம் விற்கப்படும் பொழுது ராஜா சொன்னா, நீ தான் கரெக்ட் வேலை பார்க்கிறவன், நீ உங்ககிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும், யாருக்கும் அதிகமா வாங்கிட்டு போக மாட்டேன், ரேஷன்ல கொடுத்தா கூட ரேஷன் விலை தானே, கூட்டியும் கொடுக்க மாட்டேன், குறைவா கொடுக்க மாட்டேன், போ அப்படின்னா. எலிசா சொன்னது போல நடக்குதா? போய் பார். அவன் போய் நின்றான் பாருங்க. வேதம் அழகா சொல்லுது, இவன் அங்கே போய் சோத்ரு, அவன் பிரதானியாய் நின்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்கள் நெருக்கி இந்த பிரதானி செத்து போனான். அல்லேலூயா. வாசிக்கலாமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அந்த பிரதானியை விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒலிமுக வாசல் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்த போது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். அவன் என்ன செய்து போனான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ராஜாவுக்கு கைலா கொடுக்கிற பிரதானி மாத்திரம்தான் செத்தான். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மழை வெள்ளம் வந்த பொழுது ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் வைத்து கொடுத்தார்கள் என்று சொல்லி, நான் அப்போ நான் சென்னையில் வரல, நான் சென்னைக்கு அந்த நேரத்தில் வரல சோத்ரு, அந்த 2000 ரூபாய் வாங்க போன கும்பலில் நின்று எத்தனையோ பேர் மிதிப்பட்டு என்ன செய்து போனாங்க? இறந்தாங்களா இறக்கலையா? இறந்ததை கேள்விப்பட்டவங்க மட்டும் கையை ஊற்றி விளையாட சொல்லுங்க. தேவதாஸ் அண்ணாச்சி அப்போ ஊரில் இல்லையோ? அல்லேலூயா. நீங்கள் சென்னையில் இல்லையோ? அப்போ இருந்தீங்கல்ல, ஒரு அல்லையா சொல்லிருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அல்லேலூயா. அப்போ இத்தனை பேர் 2000 ரூபாய்க்கு செத்துருக்கிறான், ஆனா ஒரு கழுதத்தில் 80 வெள்ளிக்காசு வித்த காலத்தில் சோத்ரு, இந்த பிரதானியை தவிர வேற ஒருவனும் சாகலிங்க. ஆமென். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். என் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். என்ன சொன்னான் தெரியுமா? தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்தால் கூட இது நடக்கக்கூடிய காரியமோன்னு கேட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நான் நீங்கள் அறிவதற்கு சொத்துரு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு சென்னை மூழ்கிட்டுனா, ஆமென், வானத்தின் மதகளை திறந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷன் ரொம்ப ஆண்டவர் அற்பமா நினைக்கிறாங்க. மனுஷன் தேவனை எப்படி எண்ணுகிறான்? அற்பமா எண்ணுகிறான், அற்பமா எண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மை தடைபடுகிறது? என்ன காரணம் என்ன? என் அருமை ஆண்டவராகிய தேவனை ஒரு மனிதன் அற்பமா எண்ணும் பொழுது சில நேரங்களில் நன்மை தடைபடுகிறது, சில நேரத்தில் பிராணனுக்கே கேடு வருது. எதுக்கு கூட கேடு வருது? உயிருக்கே கேடு வருது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தோமா கேட்டா நீர் போற வழி எனக்கு தெரியாது, வழி என்னன்னு தெரியாது, ஆனா தோமா தப்பிக்கிட்டார். ஆமென். ஆனா கைலா கொடுக்கிற பிரதானி, ராஜாவின் பிரதானி தப்பவே இல்லை. அதான் சொன்னேன், நீ கண் அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்கலாமா, உன் கண்களால் மாத்திரம் பார்ப்பாங்கிற வார்த்தை, அது எத்தனாவது வசனம்? கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும்
இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஒரு இல்லையா சொல்லுங்களாங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைய, பரத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள நீ நான் ஆயத்தமா இருந்தா அற்பமா எண்ணுகிறவனுக்கு அது கிடைக்க போறது இல்லை. அவன் விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில கத்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹலேலூயா, ஹலேலூயா. அப்படின்னா உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய், காண்பாய், ஆனா நீ அதுல ஒரு அதை நீ சாப்பிட மாட்டாய் என்று சொன்னான். அதே போல அவன் மரித்து போறான். இன்னைக்கு நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம்? என் ஆண்டவர் பரத்திலிருந்து எனக்கு நன்மையை தருகிறவர், பரத்திலிருந்து எனக்கு நன்மையை தருகிறவர், எனக்காய் வைத்திருக்க நன்மை அவர் ஒருபோதும் தடுக்கிறவர் அல்ல. அவர் வானத்தின் மதகளை திறக்க சொல்லியிருக்கிறார், வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது யாருக்கு சொன்னார்னா, பண்டக சாலையில் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. மல்கியா 3 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் ஆலயத்தின் ஆகாரத்திற்காக, ஆலயத்திற்காக யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, தசப பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கிறார்களோ, அவர்களை எப்படி ஆசீர்வதிப்பாரா? வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும். அல்லேலூயா. சீரிய இராணுவத்திலிருந்து கிடைத்ததே அவ்வளவு லகுவாய் அந்த ஜனங்களுக்கு கிடைத்திருக்குமா இருந்தா, ஆண்டவரே தேவன் வானத்தின் பலகனியை திறந்தால் நான் நீங்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? என் கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவர். அப்படின்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் மல்கியா கொண்டு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது நீங்க யார் கொடுத்தாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம், உண்மையாகவே கர்த்தருக்கு என்று கொடுத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை ஆசீர்வதிக்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே நீ உற்சாகமாய் கொடுத்து கொண்டிருக்கிற அப்படினால உன் வாழ்க்கையில இப்பொழுது கொஞ்சம் குறைவாய் தெரியலாம், உன்னை நிறைவாக்குற ஒரு நாள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் கர்த்தரை அற்பமாய் எண்ணுகிறதுனால் அநேகருடைய வாழ்க்கையில சொத்துரம் நன்மைகள் தடைபடுகிறது. பாவங்கள், இதற்கு பேரு அக்கிரமங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கலாம்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 38 கடந்து வரும்போது, இந்த 38:4 சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பார்க்கலாம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாய், அது பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் தடைபடும் பொழுது, பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் குறைபடும் பொழுது, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாசிக்கல் அந்த அதிகாரத்துடைய சொத்திரம் ஒரு மனுஷன் ஏன் நாள் முழுவதும் துக்கப்படுகிறான், வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு அர்த்தம், பாவம், பாவம். அவன் சொல்லுகிறான், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிட்டு, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து சொத்துரும். அதனால எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறான். 6 சொல்லுகிறான், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு தெரிகிறேன். 7 சொல்லுகிறான், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்துல எங்க ஆரோக்கியம் இல்ல? அல்லையா சொல்லுங்க, எங்க ஆரோக்கியம் இல்ல? மாம்சத்துல. மாம்சத்துல யாருக்கெல்லாம் சரீரத்துல பலவீனம் இருக்கிறதோ,
யாரெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுகிறீங்களோ ஒரு நிமிடம் தேவனிடத்தில் பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதாகிலும் பாவங்களோ அக்கிரமங்களோ எனக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து கொண்டிருக்கிறதோ, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறதோ, அதனால நான் இந்த வேதனைப்படுவேன் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. வாசிக்கலாம் தொடர்ந்து 8வது வசனம். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி. கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இப்படியே வாசிட்டு போன நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இத்தனை விதமான வேதனைகள் என்று சொன்னா, அவனே சொல்லி தருகிறான், என் பாவங்கள் பாரசுமை போல தாங்க கூடாதுதான் இருக்கு. அதனால எத்தனை வேதனை, என் குடல்கள் அழுகி புண்ணா இருக்குதான். என் சிநேகிதர்கள் என் வாதையை கண்டு விலகி போறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திர தேவ பிள்ளையே, இன்னைக்கு மணிக்குலம் நம்மை மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதனாய் பிறந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏன் இந்த வேதனை, கர்த்தர் ஸ்தோத்திர, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம். கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய, பிதாவிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மையை பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளாதபடினால தங்கள் மனம் போல வாழ்கிறதுனால் வாழ்க்கையில நன்மைகளை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில ஒருவேளை நன்மை தடைபட்டு எங்கேயாகிலும் வேதனையோடு நிற்பமா இருந்தால், இன்னைக்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் பரத்திலிருந்து நமக்கு நன்மையை பெற்று தருகிறவர். அமேன். இதே தாவீது 51வது சங்கீதத்தில் வரும்பொழுது என்ன சொல்லுகிறான் பாருங்க. அங்கே அவர் சொல்லும் பொழுது 51வது சங்கீதம் 1 வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்த வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் அடியானுக்கு தந்த பாரம், நானும் நீங்களும் தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாவமர கழுவப்பட வேண்டியதாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடலை பாடினோம், நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். இது நீதிமானே, நீ நீதி செய்வாய், இதோ நான் பலனோடு வரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நான் நீங்கள் இந்த நாட்களில பரிசுத்தமாகிற காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆவியானவர் இந்த ஜப நாட்கள் அதிகமாய் தந்திருக்கிற காரியம் என்னன்னா, நானும் நீங்களும் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்கள் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, சொத்துரு சபையார் மட்டுமல்ல, இந்த தேசத்து மக்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காலத்துல கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜபத்துக்கு கத்தர் கொடுத்ததான வார்த்தை என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்லுகிறார். 29வது வசனத்துல சொல்லுகிற, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 28வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சோத்திரம், வருத்தப்பட்டு பாரம். இப்ப நம் கத்தர் சோத்திரம், அந்த 38வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது தன் வேதனையெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறான், தன் வேதனையெல்லாம் சொல்லுகிறான். என் சிநேகிதர் என்னை விட்டு என் வாதையை கண்டு விலகி போறாங்க, என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது, இந்த வேதனையோடு இருக்கிறோம். இப்ப சொல்லுறான், ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை கழுவி சுத்திகரியும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்த அந்த தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அதைத்தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரசும், நீங்கள் எல்லாரும் எங்க வாருங்க, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதல். இது பூமியில கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல். பூமியில ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை,
ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, கர்த்தருக்குள் பலனடைகிற வாழ்க்கை, இதை கர்த்தர் வைத்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு இடத்துல எந்த மனிதன் வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை அவர் மாற்றி ஒரு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு 5 வரும்போது எடுத்து வாசிக்க வேண்டாம், கர்த்தர் சோத்திரம். அங்கே நாம் ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியம், 5 12 ஒரு ஸ்திரீ வேதனை உள்ளவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சோத்திரம், அவர் அவளுடைய வாழ்க்கையில 12 வேதனையை சகிக்க முடியாதவளாய் இருந்த பொழுது, தொடர்ந்து வாசிக்கிறவர்கள், அநேக வைத்தியர்களால் அவர் வருத்தப்படுத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றையாகவும் குணமாகாது இருந்தால் என்று வாசிக்கிறோம். அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் இயேசு அவித அந்த வழியாய் வருகிறார் என்று அறிந்தவள் இயேசுவை தேடி கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அங்கே அந்த 27-26 வாசிக்கலாமே. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவளுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் வருத்தமான பாரம், கர்த்தரே ஸ்தோத்திரம், 12 காலங்களாக ஒரு வருத்தமான பாரத்தை சுமந்து கொண்டு நடக்கிறவள் இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் சிவனுமா இருக்கிறேன், உனக்கு ஜீவன் வேணுமா? நான் தான் கர்த்தர் சோத்திரம், நான் தான் உனக்கு வழி என்று சொன்னத கேள்விப்பட்டவள், இயேசு அந்த வழியாய் வருகிறார் கேள்விப்பட்டு அவள் சொல்லுகிறா, நான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு நான் சுகமாவேன் என்று விசுவாசித்து அவருக்கு பின்னால போய் உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, 12 வியாதி உள்ளவள், அப்படியெல்லாம் இழந்து நிற்கிறவள். நான் எண்ணுகிறேன், என்னுடைய மனைவியுடைய சரித்திரத்தில் அப்படிப்பட்டதான பலவீனங்கள் வந்ததுனால எண்ணுகிறேன், அவள் எழுந்து நடக்க திராணி அற்றவள், எழுந்து நடக்க திராணி அற்றவள். என்னுடைய மனைவி 2001 2003 எழுந்து நடக்க முடியாத அளவில் இருந்து தூக்கி இடம் விட்டு இடம் உட்கார வைத்து கொண்டு போனதை நான் அனுபவித்தவன். ஆகையினால் நான் தைரியமாக சொல்ல முடியும், அவள் எழுந்து நடக்க பலனற்றவள். எழுந்து நடக்க சொல்லுங்களா, பலனற்றவள், பலனற்றவள். ஆனால் அந்த பலனற்றவளுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவள், நான் இத்தனை ஆண்டு காலங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அழகாக சொல்லுவேன், அநேக வைத்தியர்களாலும் கூட வருத்தப்படுத்தப்படுகிறாள், வேதனைப்படுத்தப்படுகிறாள். இந்த நிலையில அவர் சொல்லுகிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று சொல்லி பின்னால போய் தொட்டாள். ஒரு அல்லையா சொல்லுங்க, இயேசுவை லகுவாய் யாரும் தொட முடியாது. காரணம் என்னன்னா, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு போகிறார்கள். திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டு போகும் பொழுது, அது பின்னால இருக்குது, சோத்திரம், கொண்டு போகும் பொழுது அவரை சூழ்ந்து நான் விசுவாசிக்கிறேன், ஆண்கள் தான் அதிகமாக நெருக்கி கொண்டு போயிருப்பார்கள். ஆமென். அந்த ஆண்களின் நடுவிலும், அந்த ஆண் மக்களின் நடுவிலும் தன் மானத்தை மறந்து அல்லது தன்னுடைய அவமானத்தை எண்ணாதபடிக்கு, தன் பலவீனத்தை எண்ணாதபடிக்கு, தன் சரீரத்தின் கஷ்டத்தை உணராதபடிக்கு, ஓ என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும், என் வருத்தத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு நெருக்கி கொண்டு போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ நன்றாய் எழுந்து நடக்க பலனுள்ள மனுஷனாய் மனுஷியாய் காணப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர இந்த வார்த்தையை கேட்கிற தேவ மனுஷனே, ஸ்தோத்திர அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில இயேசுவை குறித்து எத்தனையோ காலம் அறிந்திருக்கிறாய். ஆமென். நீயும் இப்பொழுது தோமாவை போல கேள்வி கேட்கிறவனா இருக்கிறாயா? இந்த தோமா அந்த கேள்வி மட்டும் கேட்கல,
இன்னொரு கோயில் கூட கேட்டோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ற செய்தி ஸ்தோத்திரம் அறிவிக்கப்பட்ட பொழுது, அது சீசன்ல அறிவிக்கப்படுகிற நேரத்தில் இவன் இல்ல, தாமதமா கடந்து வருகிறான். தாமதமாய் கடந்து வந்த பொழுது ஸ்தோத்திரம் அவன் எல்லாத்தையும் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்க போறதில்ல, நான் நம்ப போறதில்ல, நான் அவருடைய விழாவில் என்ன போட்டு பார்க்கணும், விரல் போட்டு பார்க்கணும். விழாவில் ஏன் எப்படி விரல் போட முடியும்? ஆமென். ஏற்கனவே ரோம போர் சேவகன் அவருடைய விழாவில் குத்துன இடத்தையும் பார்த்துருக்கிறான், அதை கண்டிருக்கிறான். ஆகையினால் அந்த விழாவுக்குள்ள என்ன போடணும், அந்த ஹோல் இருக்கான்னு எனக்கு என்ன செய்யணும், பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற அநேகருடைய உள்ளத்துல ஆண்டவராக இயேசுவை இன்னும் கேள்வி கேட்கிறவளாய் தான் இருக்காளே, அவிசுவாச எண்ணத்தோடு தான் பார்க்கிறாள் ஒழிய, சோத்திர விசுவாசத்தோடு கூட இயேசுவை தொட இன்னைக்கு யாருமே அநேகர் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதனை நிறைந்தவள், அவள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாதபடிக்கு, அவளை எத்தனை பேர் பரிகாசம் பண்ணி இருப்பார்கள், எத்தனை பேர் தடுத்திருப்பார்கள், எத்தனை பேர் அவளை போகாது என்று சொல்லி இருப்பார்கள், ஆனாலும் இயேசுவின் வழியாக பிதாவாகிய தேவனை குணமாக்குவார்கள் நம்பிக்கையோடு கூட அவள் கடந்து போன பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொற்றவள் சுகம் பெற்றுக் கொண்டாள். ஆமென். இதை சற்று நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், எத்தனை ஆண் மக்கள் இயேசுவை பின்பற்றி கடந்து போயிருப்பார்கள். அவர் நடுகில் போகிறது என்பது சாதாரணமான காரியம் இல்லை, அது பின்னால் இருந்து போவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை, அவர் நெருக்கி கொண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற விதத்தில் அவருடைய சரீரத்தில் பலன் நிற்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. காரணம், 12 வருஷமாய் தன் பலனை இழந்தவளாய் காணப்படுகிறாள். அல்லேலூயா. ஆனால் அவள் இயேசுவை விசுவாசித்து போய் தொட்டு சுகம் பெற்றாள். அந்த நேரமே அவருடைய சரீரத்தில் அதை உணர்ந்தாள். அதன் வருத்தப்பட்டு பார சுமக்கல, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், அந்த நிமிடமே இழைப்பார்கள். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு இழைப்பார்தலே, இந்த சரீர பிரகாரமான ஒரு இழைப்பார்தலே கர்த்தர் இந்த பூமியில் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. வியாதிகள் இருக்கலாம், இங்க இருக்கிற அநேகர் கூட அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்து கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகரை கர்த்தர் குணமாக்க கர்த்தர் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார். நீ விசுவாசித்தவன் வாழ்க்கையில ஒரு சரீர பிரகாரமான ஒரு இழைப்பாரை தருகிறார். இரண்டாவது தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மயமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ள, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இழைப்பார்கள், இழைப்பார். அது பரலோகத்தில், பரலோகத்தில். நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவ மக்களுக்கு பூமியிலும் ஒரு ஆசீர்வாதம், பரலோகத்தில் ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சங்கீதங்கள் புத்தகம் 51வது கடந்து வருவோம். அங்கே அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவ்வளவாய் வேதனைப்பட்டவன். நாம் 38வது வாசிக்கும் பொழுது அவருடைய வேதனையை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் 51வது வரும்பொழுது அவன் இன்னொரு காரியமாய் சொல்லுகிறான். வாசிக்கலாம் அதனுடைய 7வது வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே, அப்பொழுது நான் சுத்தமாவே, என்னை கழுவியருளும், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். வரலையா சொல்லுங்களாங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைபட்டு இருக்கும் பொழுது அதுக்கு காரணத்தை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை நம்முடைய பாவங்களோ மீறுதலோ அக்கிரமா இருந்தால் என் அருமையாண்டவராக இயேசு விடத்தில் கடந்து போக வேண்டியது அவசியம். ஹலேலூயா. அவர் சொல்லுகிறான், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், சுத்தமாவேன், சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது எப்படி இருப்பேன், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது ஐஸ் கட்டி இருக்கு பாத்தீங்களா, அதான் உறைந்த மழை. ஹலேலூயா. கர்த்தர் சோதர அதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது, பிள்ளைகள்ட்ட காமிச்சா சோதர அதை எடுத்து அதுக்கு வாய்க்குள்ள போட்டு சாப்பிடலாமான்னு பிள்ளைகள் எதிர்பார்க்குது. ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு தூரத்திற்கு அந்த வெண்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்ன, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் என கேட்ட பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, அதனால் சில நேரங்கள் ஆசீர்வாதங்கள் தடைபடுவதும் உண்டு. ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே என்னுடைய மீறுதல் நீங்கும்படியாக என்னை நீர் உம்முடைய இசையொப்பினால்
சுத்திகரிய ஆண்டவரே, என்னை கழுவ ஆண்டவரே, என்னை வெண்மையாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, யார் கேட்கிறார்களோ இந்த நாட்களில் என்னுடைய உள்ளத்துல மகா பெரிய பாரம் மட்டுமல்ல, எனக்கு ஆண்டவராகி தேவன் தந்திருக்க ஜபத்துக்காக தந்திருக்கிறான பாரம் என்னன்னா, சோத்திர இந்த இடத்துல வருகிற அத்தனை பேரும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா இருக்க வேண்டியது அவசியம். எதனால் கழுவப்படணும், எதனால் கழுவப்பட வேண்டும், அதை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கலாமே. ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மன்னித்துக் கொள்ளுங்க, வெளிப்படுத்த 1:18 ஸ்தோத்திரம் முன்பாக நம்மை ராஜாக்களும் அவருக்கு மகிமையும் வல்லமை உண்டாவதாக. கவனிங்க, இந்த வார்த்தையை கர்த்தர் தொடர்ந்து 3 நாட்களா தந்துட்டு இருக்கிறார். 3 வாரமா இந்த வார்த்தையை நான் அறிக்கையிடுறது, நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் ஒரு வார்த்தையை உணர்த்துவாரா இருந்தால் நானும் நீங்களும் இன்னும் கழுவப்பட வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார் என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்ப பிதாவிடத்துல போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இயேசுவின் மூலமாய் தான் போக முடியும். அப்ப சங்கீதக்காரன் தன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை எடுகிறான், பாவங்களை அறிக்கை எடுகிறான். என்னை யூசோப்பினால் சுத்திகரிய பொழுது நான் சுத்தமாவே, என்னை கழுவிற பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே சொல்லுகிறான். ஆனா இயேசு கர்த்தர் சோதரி என்ன சொல்லுகிறாருன்னா, அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி, இதுவரை கழுவி கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல்ல நம்முடைய பாவம் நன்மையை தடுக்கிறது. அந்த பாவத்தின் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, நம்மை பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் போது அவர் கழுவி சுத்திகரிக்கிறார். நம்ம என்ன செய்கிறார், கழுவி சுத்திகரிக்கிறார். இது எனக்கு அடிக்கடியாய் கடந்த நாட்களோட உபவாச ஜபத்தில் கூட நாங்கள் சோத்துல தியானித்ததான ஒரு காரியம். ஒரு தாயானவள் தன் பிள்ளையானது அசுத்தத்தில் இருக்கும் பொழுது ஆகாதென்று தள்ளுகிறது இல்லை, அந்த பிள்ளையை எடுத்து அழகா நீட்டா அதுக்குன்னு ஸ்பெஷலா சோப்பு வைத்திருப்பாங்க. ஆமென். அதற்கு மேலாக இந்த காலத்தில் அதுக்குன்னு சொல்லி விசேஷித்தமான பவுடரோ அல்லது அதுக்கு மேல விசேஷித்த விதமான வாசனை திரவியமோ தெளிக்கிறாங்க. அதற்கு மேலாக தனக்கு பிள்ளைக்கு விருப்பமான ஒரு வஸ்திரத்தை போட்டு அதன் மேல் எடுத்துக்கொண்டு மார்போடு அனைத்து முத்தம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உண்மைதானே, உண்மைதானே. அதை விடவும் என் அருமை ஆண்டவராக இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் அதை பார்க்கலும் அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. தாயா இருந்தா கூட ஸ்தோத்திரம், தன்னுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அசுத்தத்தில் இருந்தா தான் செய்த வேலையை முடிக்காம வரமாட்டா. ஆமென். அப்படிதானே சகோதரிமார் கிட்ட, தாங்க செய்த வேலையை விட்டுட்டு வருவீங்களா, அடுப்புல வாணலை வச்சு எண்ணெயை ஊத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்போதான் கடுக போட்டீங்க, அது பொடு 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 பொடுங்குது, அப்பதான் பிள்ளை அழுக்க சோத்துற அசுத்தத்தில் கிடந்து உருளுது. ஆமேன். ஒருவர் அடுப்பு அணைச்சுதா இருக்காது, பிள்ளை உட்கார்றது வரைக்கும் அழுகிறது வரைக்கும் அழுதுட்டு இருக்கணும் தான் விடுவாங்க. ஏன்னா என் வேலை என்ன செய்யக்கூடாது, தடையாயிடக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன் என் அருமை ஆண்டவரை இயேசு, அந்த வருத்தப்பட்டவருடைய சரீரத்தில் இந்த வியாதியை அந்த தொட்ட வே உடனே அவருடைய சரீரத்தில் இந்த வேதனை நீங்கிறது போல வாழ்க்கையை சுத்திகரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரே ஒரு இடம் தான், பிதாவிடத்தில் போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம யார் இடத்துல போயிடுறோம், பிதாவிடத்தில். அங்க போகும்போது எப்படி போகிறோம், ராஜாக்களாக. எப்படி போறோம் சொல்லுங்க, ராஜாக்களாக. நான் பாடணும், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. அப்போ ராஜாதி ராஜாவாக இயேசு வரும் பொழுது நாமும் ராஜாக்களாய் போல் அங்கே காணப்பட கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில நான் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், தேவனுடைய பிள்ளைகளே இந்த கொஞ்ச கால வாழ்க்கை சீக்கிரமாய் முடிய போகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம், அநேகருடைய வாழ்க்கை முடிவு அடைந்து கொண்டே இருக்கிறது. நானும் நீங்களும் எத்தனை காலம் வாழ்வோம் என்பது நிச்சயம் அல்ல, ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமா அவன் விசுவாசிக்கலாம், என் இயேசுவின் வழியா நான் பிதாவிடத்துல போக முடியும். யார் மூலமா போக முடியும், இயேசுவின் வழியாய், இயேசுவின் வழியாய்.
எனக்கு ஒருவேளை என் நன்மையை தடுக்கிற முதல்ல பூமியில ஒரு இளைப்பார்தல், இரண்டாவது பரலோகத்தில் நம்முடைய தேவனோடு கூட ஒரு மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உள்ளத்துல வாஞ்ச ஆண்டவரே, நான் ஆண்டவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் எல்லாம் எங்க வர முடியாது, பிதாவிடத்துல வர முடியாது, பிதாவிடத்துல நன்மையான எல்லாம் பிதாவிடத்துல தான் வருகிறது, வேற எங்கிருந்து அது வருவதில்லை. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இன்றைக்கு சூரியன் வெளிப்பட வேண்டாம் நினைத்துட்டார்னா சூரியன் வரப்போவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாய் நான் வேதத்துல அநேக காரியங்களை வாசித்திருக்கோம். எலியாவின் நாட்கள் 3 வருஷமும் என்ன பெய்யல, மழை பெய்யல, பனி பெய்யல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசுவாவின் நாட்களில் சூரியனும் சந்திரன் நிற்க சொன்ன இடத்துல நின்று போயிட்டு, அவ்வளவு வல்லமுள்ள தேவனாக்குங்க சொல்லுகிறார். அவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை பெற்றுக்கொள்ள இயேசுவின் மூலமாய் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுவரையிலும் ஒருவேளை உன் வாழ்க்கை இல்லை, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நீ அறிக்கையிடாமல் இருந்தால், இன்னைக்கு இயேசுவே என் பாவங்களை என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி, என்னை கழுவும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ அறிக்கையிடுவாயா இருந்தால், உண்மையாய் மனப்பூர்வமாய் மனத்தாழ்மையோடு கூட சொத்துற ஆண்டவராகிய தேவனுடைய பிதாவிடத்தில் நான் போய் போக வேண்டும், பிதாவிடத்தில் இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஆசை விருப்பத்தோடு கூட நீ அறிக்கையிடுவாயா இருந்தால், இன்றைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இயக்கத்தை தரப்போகிறார். பூமியில வாழும்போது சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல், இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது ஆத்மாவில இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் உள்ளத்துல தீர்மானிக்கலாமா, என் வாழ்க்கையில் நான் பூமியில் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை, என் இந்த உலகத்தின் முடிவில் என் தேவாதி தேவனோடு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு ராஜாவை போல ஒரு ஆசாரியரை போல நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்கு என் அருமையாண்டவராக இயேசுவே என் பாவங்களற கழுவி என்னை சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்கிற இறுதி உனக்குள்ளே இருக்குமா இருந்தால், நீ ரெண்டு விதமான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் பாத்திரவாட்டியாய் மாறப்போகிறாய். உனக்கு பூமியிலும் உனக்கு இளைப்பாறுதலான வாழ்க்கை, சொத்துரு உன் ஆத்மாவிலும் ஒரு இளைப்பாறுதலை தர தேவன் காத்து கொண்டிருக்கிறார். முழங்கால் படியிடலாமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா. இயேசு சொன்னார், பிதாவிடத்தில் வருவதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தில் வாழ்கிற மனுக்குலமாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல வருத்தங்கள், வேதனைகள், பாடுகள், அதை பெற்றுக்கொள்வதற்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவிடத்திலிருந்து தான் அது நமக்கு வந்து சேருகிறது. ஆண்டவர் இயேசு ஜபத்துக்காய் சொல்லிக் கொடுக்கும்போது கூட கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக் கொடுத்தார், பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு நான் நீங்கள் அறிக்கையிடுவோமா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்னை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் என்னை சுத்திகரிப்பீராக, என் பாவங்களை என்னை கழுவீராக, என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை தருவீராக. எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம் கிடைக்கிற சிலாக்கியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவின் இரத்தம் அல்லாதபடிக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறொரு வழியே இல்லை. பாவத்திலிருந்து ஒருதன் விடுதலை பெற்ற பிற்பாடு அவன் பிதாவோடு கூட இணைக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஓ பாவங்களை கழி சுத்திகரிக்கப்பட்டவன் பிதாவுக்கும் போய் நிற்கிறதுக்கு பாக்கியவானாய் மாறுகிறான். நானும் நீங்களும் மட்டுமல்ல, இந்த தேசத்தில் வாழ்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். எல்லாரையும் பிதாவுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்துவதற்காய் தான் அருமை ஆண்டோரை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். வருத்தப்பட்டு பார சுமல் நீங்கள் எல்லாரையும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் சொன்னவர். தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன், என்னால் அல்லாதபடி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இந்த வார்த்தையை மறுபடியும் ஆவியானவர் சொல்லும்படி என்னை ஏவுகிறார். அருமையான தேவப்பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. ஸ்தோத்திரம். பிதாவிடத்தில் வர வேண்டுமா இருந்தால் இயேசு இல்லாமல் போக முடியுமாங்கிற கேள்வி மறுபடியும் உனக்கு எழும்புகிறது. ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், இயேசுவின் இரத்தம் அல்லாதபடிக்கு உன்னை சுத்திகரித்து பிதாவுக்கு கொண்டு நடத்த வேற ஒன்று இந்த உலகத்தில் ஆண்டவர் நியமிக்கப்படலை, வேற ஒன்றை இங்கத்தர அனுமதிக்கலை.
பரலோகத்தின் நன்மை உனக்கு தந்து பரிசுத்தப்படுத்தி ஆமே பிதாவாகிய தேவனோடு கூட பிதாவின் வீட்டில் நானும் நீங்களும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆமென் ஆராதனை செய்வதற்காய் கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவோமா? ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் சொல்வீர்களா? ஆண்டவரே, நான் பிதாவிடத்திலிருந்து வர நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதா எனக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் இழந்து கூட கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளில் பூமிக்குரிய நன்மையோ பரத்துக்குரிய நன்மையோ ஒன்றை நான் இழந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது ஒரு நல்ல நேரம், இது அருமையான நேரம் இது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வேளையில் ரெண்டு விதமான காரியங்களை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். நீ ஒருவேளை சரீர பிரகாரமான வேதனை உள்ளோடு வருத்தத்தோடு இருந்தால் நீ இயேசுவை தொட்டால் போது உனக்கு விடுதலை உண்டு. இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் போது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அங்கே பூமியில் ஒரு இளைப்பாறை கர்த்தர் தரப்போகிறார். பிதாவுக்கும் முன்பாய்ப்போர் நிற்க வேண்டுமா இருந்தால் ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் ஆண்டவராய் தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்காய் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே பிதாவாகிய தேவன் எனக்கு வைத்திருக்கிறதான பூமிக்குரிய நன்மையும் ஆண்டவரே பரலோகத்துக்குரிய நன்மையும் ஒன்றை நான் இழந்து போகாதபடிக்கு என்னை இன்னைக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தமக்காய் இந்ததாலே சோத்திர வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தமக்காய் இந்ததாலே சோத்திர பத்திலே அரு நடத்து என்னை மறவா இயேசுவே.